உலக தமிழர்களுக்கு வணக்கம். டாக்டர் செம்மல் ஏற்படுத்திய இந்த முயற்சியில் பங்கேற்பதில் எனக்கு பங்கேற்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சூழலில் தமிழ் கல்வியை கருதும்போது பொதுவாகவே எந்த ஒரு விஷயமானாலும் அதை நம்ம செய்யும்போது ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து தான் செய்வோம். இப்போ இன்றைக்கு நிறையா இன்ஜினியரிங், மருத்துவம் இதெல்லாம் படிக்கிறாங்க. படித்தா நாளைக்கு நல்லா வேலை கிடைக்கும். இங்கிலீஷில் படிக்கிறாங்க, ஏன்னா இங்கிலீஷில் படித்தா அங்கே வேலை கிடைக்கும், என்ன கிடைக்கும், வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியுது. தமிழில் படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. தமிழ் படிப்பதால் என்ன எனக்கு என்ன ஆதாயம், நியாயமான கேள்வி. இப்போ இதில் வந்து இதுக்கு மாணவர்களிடையே வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டிலே வந்து தமிழ்நாட்டிலையும் புதுவையிலும் தமிழில் படிக்கிற நல்லா திறமையுள்ள மாணவர்கள் வந்து படிக்கும்போது படித்து நல்ல நிறைய மார்க் வாங்குகிற மாணவர்கள் அந்த ப்ளஸ் டூ சமயத்தில் அந்த தேர்வு எழுதும்போது வந்து வேறு மொழி எடுத்து படிக்கிறாங்க. நான் கேட்டேன், நல்ல திறமை இருக்குது, ஏன் நீங்கள் வந்து தமிழை விட்டுட்டு வேறு மொழி எடுத்து படிக்கிறீங்க? தமிழில் நம்ம என்ன தான் படித்தாலும் 100 மார்க் எப்பவுமே போட மாட்டோம். ஃப்ரெஞ்சு நான் 2nd லாங்குவேஜ் எடுத்து படித்தேன்னா 100 மார்க் கண்டிப்பாக திறமையான மாணவர்கள் சொல்லும். இல்லை வேறு மொழி, தமிழில் வந்து எதுக்கு 100 மார்க் என்றைக்கும் வாங்க முடியல? ஏன் அப்படின்னா அது என்றைக்குமே நம்மளால் வந்து எட்ட முடியாத, இல்லை அந்த மார்க் போடுற சிஸ்டத்தை மாற்றணும். படிக்கிற மாணவர்களை வந்து அவங்களுடைய திறமையை வந்து அவங்க ஊக்கத்தை வந்து குறைக்கிற விதமாக இருக்குது. தமிழ் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மொழியாகவாவது படிக்கணும், அதையும் வந்து ஒரு கட்டத்தை வந்து நிறுத்திடுறாங்க. ஏன்னா அவங்க நியாயம், அவங்க வந்து நான் ப்ளஸ் டூவில் வந்து நிறைய மார்க் வாங்கணும், இதை எடுத்து படித்தேன்னா நான் எனக்கு 100 மார்க் போட மாட்டேன். இந்த சின்ன விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சேன். இதுக்கான தீர்வு என்னன்னு தெரியல, எல்லோரும் யோசிக்கணும். நன்றி.